வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயிகள் எல்லாருமே நம்ம வயலில் நோய் இருக்கா இல்லை சத்து குறைபாடு இருக்கா அப்படின்னு தெரியல, என் வயலில் மஞ்சளாக இருக்குது, என் வயலில் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மஞ்சள் நோயா இல்லை சத்து குறைபாடா அப்படின்றத பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கும் விவசாயிகளே. ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே, இருந்தாலும் பார்ப்போம். ஏன்னா இது இலைக்கருகளா இல்லை மஞ்சளாக, நுண்ணியில் வந்து மஞ்சளாக இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ உள்ள ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க, அதில் வர ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி விவசாயிகளே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் வயலில் போய் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் இனிமேலுக்கு பூச்சி மேலாண்மை மட்டும்தான். ஒரு 40-45 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நெல்லை போய் விளக்கிட்டு பயிரை வந்து ஃபுல்லாக பார்க்கணும், அடியிலேருந்து வேர்லேருந்து மேல் வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா பூச்சி மேலாண்மை மட்டும்தான் இனிமேலுக்கு நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட வயல் வந்து அதிக மகசூல் பெறுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இலைக்கருகள் அப்படின்னா எப்படி இருக்குன்னா அப்படியே இலை வந்து எரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சருகாக மாறும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியாக அப்படியே அந்த மஞ்சள் புள்ளி மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இலையோட நுனி அப்படியே சுருண்ட மாரி வரும், சுருண்ட மாரி மாறும். அந்த மாதிரி மல்ல அப்படியே எரிஞ்ச மாதிரி மஞ்சளாக இருந்தால் அது வந்து இலைக்கருகள். நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், நுனி வந்து சுருளும், அந்த மாதிரி இருந்தால் அது இலைக்கருகள். இலைக்கருகள் இருந்தால் நீங்கள் மைசின் இருக்கு பாருங்கள், அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், அது அதுதான் பெஸ்ட்டு. அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த நோயிலேருந்து பயிர்கள் வந்து காக்கப்பட்டுரும். சரி, வெறும் நுனியில் மட்டும் மஞ்சளாக இருக்குது என் பயிரில், ஆனால் சருகு சுருளில் அப்படின்னா இது வந்து சத்து குறைபாடு. இது ஒன்றும் இல்லைங்க, துத்துனாக சத்து குறைபாடு தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏக்கருக்கு ஒரு 8 கிலோலேருந்து 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டை மணலோடு கலந்து நீங்கள் போடணுங்க. இந்த ஜிங்க் சல்பேட்டை வேறு எதுலையாவது கலந்து போடலாமா, உரத்தோடு கலந்து போடலான்னா ஜிங்க் சல்பேட்டு வந்து நீங்கள் தனியாக தான் கொடுக்கணும், மணல் இல்லைனா களைக்கொல்லி. ஆரம்பத்தில் நீங்கள் களைக்கொல்லியோடு போடலாம், அதுக்கு மேலே வந்தால் நீங்கள் மணலோடு கலந்து போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மற்ற கண்டென்ட்டோடு போட்டிங்கன்னா எப்படி யூரியா பொட்டாஷு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஜிங்கே சரியாக வேலை செய்யாது. ஏன்னா ஜிங்கை வந்து நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா தான் பயிர் உடனே டக்குன்னு எடுத்துக்கிட்டு, அதுமாரி பயிர்களுக்கு நெல் பயிருக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், நீங்கள் எடுக்கிற ஈல்டை விட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், நீங்கள் வேணால் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஜிங்க் நீங்கள் கொடுத்த வயலுக்கும் ஜிங்க் கொடுக்காத வயலுக்கும். அதே மாதிரி தழைச்சத்து குறைபாடு, தழைச்சத்து குறைபாடாக இருந்தால் அடியிலேருந்தே தண்டுலேருந்தே பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் பயிர் நுனி இலை வரைக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து தழைச்சத்து குறைபாடுங்க. அந்த மாதிரி தழைச்சத்து குறைபாடு இருந்தால் ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ யூரியா அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சரி விவசாயிகளே, நான் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நோய் எது, சத்து குறைபாடு எது நெல் பயிருக்கு அப்படின்னு, ஏன்னா நிறைய விவசாயிகள் இதில் தான் குழம்புறீங்க. நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்கிற இதில் ஏதாவது ஒரு பயிர்களுக்கு எந்த குறைபாடு இருக்குதுன்னு பார்த்து கரெக்டான முறையை பயன்படுத்திங்க விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நன்றி விவசாயிகளே.